வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஓட்ஸ் வச்சு ஒரு உப்மா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா வீக் நைட்டில் ஒரு டின்னருக்கு கூட டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ முதல்ல ஒரு பேனில் ஒரு கப்பு குயிக் குக்கிங் ஓட்ஸ் வந்து நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் அதை மிதமான தீல வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது. இப்போ தனியா எடுத்து வச்சுட்டு இதே கடாயில 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இதுல 2 பச்சை மிளகாய வந்து கீறி சேர்த்துட்டு இருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல பொடியா நறுக்கின 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி சேர்த்துட்டு இருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல வேர்க்கடலையெல்லாம் நல்லா நம்மளுக்கு கிரன்ச்சி ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள்ஸ்பூன் ரொம்ப பொடியா நறுக்கின கேரட், 2 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின கேப்சிகம், அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஃப்ரோசன் பட்டாணி வந்து சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறதா இருந்தால் முன்னாடியே வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால அது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போது இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம தெளித்து விட போகிறோம். மொத்தமாக தண்ணியை ஒரே கோலை விட்டோன்னா அது கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து 1 கப்பு ஓட்ஸுக்கு 1/2 கப்புலேருந்து 1/3 கப் வரலும் தண்ணி வந்து இழுத்துக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஓட்ஸ் நல்லா உப்பிட்டு ஃப்ளஃபியாக ஆகி சூப்பராக வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி இதுக்கு மேலே லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஓட்ஸ் உப்புமா ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு இல்லை, ஆனால் தேங்காய் சட்னியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.